ஹலோ கேமர்ஸ், ஒன்ஸ் அகேன் வெல்கம் பேக் டு ஈவில் கேமர்ஸ் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரீ ஃபயரில் பார்த்தீங்கன்னா அல்டிமேட் சேலஞ்சர்னு சொல்கிற ஒரு இவெண்ட் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த ஒரு இவெண்ட்டுக்கான ஆன்சர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் கூட பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயரில் சம்மந்தப்பட்ட ஒரு சில முக்கியமான அப்டேட் பற்றி பார்க்க போகணும். எதனா பா எலைட் பாஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் இவெண்ட்ல வருமானம் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இவெண்ட்டுக்கான ஆன்சர்ஸ் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் கூட பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில முக்கியமான அப்டேட் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன். அதனால் இந்த வீடியோ நீங்கள் பிடிச்சிருக்கு ஸ்கிப் பண்ணால் பாருங்க மக்களே. ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் வீடியோ ஸ்டார்ட் பண்ண முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பை பற்றி பார்ப்போம். ஸோ இந்த ஆப்போட நேம் பார்த்தீங்கன்னா குரூப் ஹெல்பிங் தான். ஸோ இந்த ஒரு ஆப்பை பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ண குரூப் பண்ண ஈஸியாக கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு குரூப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரைவேட் குரூப்பும் வைக்கலாம், பப்ளிக் குரூப்பும் வைக்கலாம். ஸோ எந்த விதமான குரூப்பை பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் செட் பண்ணணும். ஸோ இந்த ஒரு குரூப்போட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிங்கான ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சேர்த்து விடலாம். ஸோ இந்த ஒரு ஆப்பை பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணி பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் மாதிரி தான். ஸோ அதை பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் மட்டும்தான் பண்ண முடியும். ஆனால் இந்த ஒரு ஆப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராடக்ட் செல் பண்ணுற மாதிரியான இதெல்லாமே வைக்க முடியும். ஸோ ஒரு சமையல் ஆப்புக்கு தான். ஸோ மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் அதில் லிங்க் தரேன். ஸோ மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க மக்களே. ஸோ வாங்க இன்னைக்கு அப்டேட்டாக பார்ப்போம். அந்த அல்டிமேட் சேலஞ்ச் எவ்வளோ பார்த்தீங்கன்னா பங்களாதேஷுக்கான ஆன்சர்ஸ் இன்னையோட முடிஞ்சது. அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் மறக்காமல் க்ளைம் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இந்தியன் ஆன்சர்ஸை பார்ப்போம். ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா முதல் ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் தான். ஸோ மறக்காமல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க, இந்த ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் செகண்ட் ஆப்ஷன் என்னென்ன பார்த்தீங்கன்னா அது சி ஆப்ஷன் தான். அது பார்த்தீங்கன்னா ஆன்சர் 4 கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ நம்ம தேர்ட் ஆப்ஷனை பார்ப்போம். ஸோ தேர்ட் ஆப்ஷன் என்னென்ன பார்த்தீங்கன்னா 2 தான். அதுவும் பார்த்தீங்கன்னா சி தான் ஆப்ஷன். ஸோ மறக்காமல் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். ஸோ இன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆன்சர்ஸ் தான் 21ஆம் தேதி வரைக்கும் இந்தியன் ஆன்சர் ஓடிட்டு இருக்கும். ஸோ பங்களாதேஷுக்கான இன்னைக்கோட முடிஞ்சோட பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களுக்கு ஒரு டோர்னமெண்ட் ஓடிட்டு இருக்கு. அண்ட் அந்த டோர்னமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷுக்கான ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஃபேஸ் டேட்டு தான். ஸோ அந்த ஒரு டேட்டு கிடைக்க பார்த்தீங்கன்னா 30K லைவ் வாட்சிங் வேணும். நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 31,127 லைவ் வாட்சிங் வந்திருந்தது. அதனால பார்த்தீங்கன்னா அந்த இது பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக கிடைக்கும். ஸோ அதுக்கான ரிட்டர்ன் கோடு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்டாக போடலான்னு இருக்கும். ஸோ உங்களோட கருத்து என்னென்னு கூட நீங்கள் கமலை லீப் பண்ணிக்கோங்க. நீங்கள் போடணுமா வேண்டாமான்னு கூட நீங்கள் கமலை லீப் பண்ணால் நான் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக போடுவேன். போடலாம் வேண்டாம்னு சொன்னால் அதுவும் வேண்டாம் போடாமல் இருக்கலாம். ஸோ அது உங்களோட இருப்பதா. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் அப்டேட்டுக்குள்ளாடி மூவ் ஆகிடலாம். அண்ட் செகண்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா லெவலப் ஷாப்பாக பார்த்தீங்கன்னா அவங்க டாப் அப் ஷாப்பாக விட்டுருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே டாப் அப் பண்ணுறது பொறுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட லக் பர்சன்டேஜ் கூடிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா 50% இருந்தால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லக்கு கம்மியாக இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா டாப் அப் பண்ணாமல் இருக்கிற ஆளாக இருக்கா உங்களுக்கு 50% தான் தருவாங்க. நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு டாப் அப் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லக் இன்க்ரீஸ் பண்ணிவிடுவாங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா எலைட் பாஸ் கொடுத்துருக்காங்க. அதுதான் இதில் ஹைலைட் ஆயிருக்கு. ஸோ ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா எலைட் பாஸ் தான். அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இது மாதிரி நீ நம்ம இந்தியன் சர்வரில் வந்தால் யாரெல்லாம் எடுப்பீங்க அதை கூட கமலை லீப் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லோரும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா 88% தான் ட்ரை பண்ணுவாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா டாப் அப் பண்ணால் 88% வரதால டைமண்டும் கிடைக்கும். கூட பார்த்தீங்கன்னா அந்த லக்கு இன்க்ரீஸ் ஆகிறதால உங்களுக்கு எலைட் பாஸ் எல்லாம் ஈஸியாக எடுக்கலாம். ஸோ என்னோட கருத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக எலைட் பாஸ் எல்லாம் டாப் அப் பண்ணி தான் எடுக்க போகிறீங்க நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் எப்படி எடுப்பீங்க அதை கூட கமலை லீப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபைனல் அப்டேட்டை பார்ப்போம். அண்ட் கடைசி அப்டேட் என்ன பார்த்தீங்கன்னா அட்டாக் ஆஃப் த டைட்டன்ஸ்க்கான இவெண்ட் தான். ஸோ அட்டாக் ஆஃப் த டைட்டன்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஷார்ட் கன்னுக்கான ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா அவங்க விட போகிறாங்க. ஸோ பார்க்கவே பக்காவாக இருக்குது, எனக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு. ஸோ எவ்வளோ பேர் கவனிச்சிருக்கீங்க நான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அப்டேட் பார்த்தீங்கன்னா நேற்றுக்கே போட்டு நம்ம இந்தியன் சர்வரில் வரும்னு. ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்பின் எல்லாம் வந்திருக்கு. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் வச்சுருந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இது மாதிரியான அப்டேட் எல்லாமே மிஸ் பண்ண பார்க்கலாம். ஸோ இது மாதிரியான முக்கியமான அப்டேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ளஸ் ஆலில் செட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கான வீடியோ அவ்வளோதான் காய்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. பை பை, டேக் கேர், லவ் யூ ஆல், சியர்ஸ்.